முட்டையை வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க டேட்டா படி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 முட்டை எடுத்துக்கலாம். 3 முட்டை எடுக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 மில்லிகிராம் ஒரு முட்டையில் 600 மில்லிகிராம் கொலஸ்ட்ரால் நம்மளுக்கு கிடைக்கும். இது எப்படி எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை பாயில் பண்ணி எடுத்துக்கொள்வதா, இல்லை வந்து நம்ம ஆஃப் பாயில் சாப்பிட்லாமா, ஃபுல் பாயில் சாப்பிட்லாமா, இது மாதிரி ஆம்லெட் போடலாமா, இது மாதிரி பொரியல் போட்டு சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா பாயில் பண்ணுறது வந்து தான் பெட்டர். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் எல்லாமே வந்து ஆயில் இருக்கும், இது வந்து பாயில் பண்ணுறதுல ஸ்டீம் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து மேற்கொண்டு எண்ணெய்கள் நம்ம என்ன எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், கடலை எண்ணெய் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுறோமா, கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோமா, அந்த மாதிரி எண்ணெய்கள் யூஸ் பண்ணும்பொழுது அது வந்து அன்சேச்சுரேட் ஃபேட்டி ஆசிட் இருக்குது, அது நல்லது. பட் மற்ற எண்ணெய்கள் யூஸ் பண்ணும்போது அந்த எண்ணெய்களால் வர கொழுப்புகள்னால் வரக்கூடிய எனர்ஜி நம்மளுக்கு வந்து கலோரிஸ் அதிகமாகி அதனால் வெயிட் கெயின் வரலாம். ஸோ முடிந்த அளவுக்கு பாயில் பண்ண எக் எடுத்துக்கலாம். பட் நம்ம 3 எக் பாயில் பண்ண எக் எடுக்க முடியாட்டி, ஒரு எக் பாயில் பண்ண எக் எடுத்துக்கிட்டு ஒரு பொரியல் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறது மூலமாக அந்த எக்ஸ்ட்ரா கலோரிஸ் வராமையும் வெயிட் கெயின் வராமையும் அந்த உடம்புகள் கெட்ட கொழுப்புகள் படியாமையும் தவிர்த்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.